பெரும்பாலும் இந்த பயத்தை தவிர்த்தவர்கள் பயத்தை விட்டவர்கள் தான் நெற்றியில வந்துட்டு விபூதியை வந்துட்டு அணிவாங்க. அந்த விபூதியை பூசுறதுல இருக்கிற சந்தோஷம் இருக்கே அது வேற எதுலேயுமே வராது. அப்படி கை நிறைய எடுத்து பார்க்கும்போது இதாண்டா உன் வாழ்க்கை இறைவன் உனக்கு உணர்த்துவது. அப்போ நம்ம என்ன செய்யணும், இறைவனிட்டைய கட்டளையை மட்டும் செய்தால் போதும்னு நினச்சிக்கிட்டு ஓம் நம சிவாய் அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி அதை உடல் முழுவதும் பூசும்போது இருக்கிற சந்தோஷம் வேற எதுலேயுமே கிடைக்காது. உண்மையாக சொல்கிறேன், வேற எதுலேயுமே கிடைக்காது. உடல் முழுவதும் ஆபரணத்தை அணிந்து பாருங்கள், பயம்தான் தொத்தி கொள்ளும். உடல் முழுவதும் அழகுபடுத்தி பாருங்கள், அங்கும் பயம்தான் தொற்றிக்கொள்ளும் அல்லது கர்வம் தொற்றிக்கொள்கின்றது. உடல் முழுவதும் சாம்பலை பூசிப்பார், இந்த விபூதியை பூசிப்பார். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஐயனை உணர முடியும்.